வழிபாடுகளிலே மிகத் தொன்மையானது கிராமிய தெய்வ வழிபாடு என்பார்கள். அது கிராமிய தெய்வ வழிபாடா என்பதல்ல முக்கியம். அந்த வழிபாட்டின் மூலம் ஆராதிக்கப்படுவது மிக மிக முதன்மையான நீராதாரம் என்பதுதான் அதைவிட முக்கியமானது. அப்படி நீராதாரத்தை காக்கும் கடவுளாக காலங்காலமாக கொண்டாடப்படுபவர் ஐயனார். சாஸ்தா என்ற பெயரில் வழிபடப்படுபவர் முன்பு சாத்தன் என்று வழிபடப்பட்டவர்தான். பழந்தமிழரின் வழிபாட்டு முறையில் நீண்டு வரும் தொடர்ச்சியின் அடையாளமே இந்த சாஸ்தா எனப்படும் ஐயனாரின் வழிபாடு என்றும் சொல்கிறார்கள். தமிழகமெங்கும் கிராமங்கள் தோறும் கண்மாய் கரைகளில், அதன் கலிங்குகளின் அருகே, அல்லது ஏரிக்கரைகளில் அல்லது குளக்கரைகளில் கட்டாயம் அமைந்திருப்பது ஸ்ரீ ஐயனாரின் ஆலயம்தான். அழகிய மரங்கள் நிரம்பிய வனத்தில் நீர்காத்த ஐயனார் என்ற திருநாமத்துடன் கொண்டாடப்படுகிறார். இந்த தலம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராஜபாளையம் நகரின் வளத்துக்கே இந்த ஐயனார்தான் காரணம் என்கிறார்கள் பக்தர்கள். எப்போதும் நீர் சலசலத்துக் கொண்டிருக்கும் சிற்றாற்றின் அருகே அழகிய வனப்பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆலயம் என்பதால் பொழுது சாய்ந்த பின் இங்கே பக்தர்கள் வருவதில்லை. பகல் பொழுதில்தான் பக்தர்கள் வருகிறார்கள். தவிர பகலில் இங்கே தங்குவது மிக முக்கிய பிரார்த்தனையாகவும் கருதப்படுகிறது. அப்படி வருபவர்கள் இங்கேயே சமைத்து சாப்பிட்டு மாலை பொழுதில் கிளம்பிச் செல்கிறார்கள். இந்த கோவில் வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த கோவிலுக்கு அப்பால் செல்லவும் அனுமதி கிடையாது என்றும் சொல்கிறார்கள். தற்போது நீரின்றி காணப்படும் ஓடையின் கற்களின் மீது நடந்துதான் ஆலயத்துக்கு செல்ல முடியும். அழகிய கோபுரத்துடன் அமைந்திருக்கிறது திருக்கோவில். ஆனால் ஐயனார் கோவில்கள் இப்படி கோபுரத்துடன் காணப்படுவது என்பதே வெகு அபூர்வம்தான். உள்ளே நுழைந்ததும் சிலிர்த்து நிற்கும் கம்பீரமான குதிரையை பார்க்கிறோம். இது ஐயனார் கோவில்களுக்கே உரித்தான அமைப்பு. இந்த குதிரையில்தான் இரவில் நகர்வலம் வருவார் ஐயனார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இங்குண்டு. தொடர்ந்து பல்வேறு சந்நிதிகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தின் முதல் பூஜை பெறுபவர்கள் இருவர். இவர்கள் முறையே சின்ன ஓட்டக்காரன் மற்றும் பெரிய ஓட்டக்காரன் என்று பெயர் கொண்டிருக்கிறார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் கொடி மரத்துக்காக மரம் கொண்டு செல்ல இந்த வனத்துக்கு வந்தவர்கள் ஐயனாரின் அனுமதி பெறாமல் மரம் வெட்டியதால் அதற்குரிய தண்டனையாக இங்கேயே காவலர்களாக சந்நிதி கொண்டிருக்கிறார்கள் என்பது தலப்புராண தகவல். நின்ற கோலத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கும் இவர்களை தவிர பல்வேறு சந்நிதிகளும் இங்குண்டு. ஒரே வரிசையாக வீரப்பர், கருப்பர், புதியவர், இருளப்பர் என்று நால்வரை அடுத்து தரிசிக்கிறோம். உயர்த்தி பிடித்த அரிவாளுடன் முறுக்கிய மீசையுடன் காட்சி தருகிறார்கள் அனைவரும். வித்தியாசமாக மகிஷ முகத்துடன் கூடியவர்களாக மாடனும் மாடத்தியும் இங்கே சந்நிதி கொண்டிருப்பதை காண்கிறோம். மாடத்திக்கு இந்த உருவத்தில் தரிசனம் வெகு ஆச்சரியமான ஒன்று. இவர்களை அடுத்து ராக்காட்சி அம்மன், வனப்பேச்சி அம்மன், சப்த மாதர்கள் என்று தரிசிக்கிறோம்.
பிராகாரத்தில் யமராஜன் என்ற பெயருடன் காணப்படும் மூர்த்தம் வித்தியாசமான அமைப்பு. தவிர கன்னி மூலை கணபதி, முருகன், பைரவர், நாகர், வனக்காளி என்னும் வனத்தாய், தலைமலை சாமி, வீரபத்திரர் என்றும் பல்வேறு சந்நிதிகளை காண்கிறோம். தலைமலை சாமியை ஈஸ்வரனின் அவதாரம் என்றே குறிப்பிடுகிறார்கள். அதற்கேற்ப உடுக்கையுடனும் சூலத்துடனும் காணப்படுகிறார் தலைமலை சாமி. இவ்வளவு சந்நிதிகளையும் உடன் கொண்ட ஆலயத்தின் மூலவராக சந்நிதி கொண்டிருக்கிறார் பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ நீர்காத்த ஐயனார். மூலஸ்தானத்தில் பூர்ணா புஷ்கலா தேவியர் சகிதனாக அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசனம் அளிக்கிறார் ஸ்ரீ ஐயனார். ஐ என்பதற்கு தலைவன், அழகு, கடவுள், தந்தை, ஆசான், சிறப்பு, அரசன் என்று பல்வேறு பொருள் உண்டு. அப்படி சிறந்த தலைவராக, கடவுளாக, பக்தர்கள் அனைவரையும் பரிவுடன் காக்கும் தந்தையாக, வழி நடத்தும் ஆசானாக, அழகின் வடிவான இளம் தோற்றமுடையவராக தரிசனமளிக்கும் ஐயனாரை தரிசிக்கிறோம். வேழமுகனும் வேலவனும் காட்சி தருகின்றனர். சாஸ்தா கணபதிக்கும் முருகனுக்கும் சகோதரர் என்று சொல்லப்படுவதை நினைவூட்டுகிறது இந்த காட்சி. இந்த பகுதியின் முக்கியமான காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ ஐயனாரின் அருளை அனுபவித்த பக்தர்கள் இங்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். காது குத்துவது, முடி இறக்குவது போன்ற பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றனர். பக்தர்களின் நேர்த்தி கடன் விஷயம் பலவாக இருந்தாலும் அவர்களின் பிரார்த்தனைகளை கைகூடச் செய்வதில் மாறுபாடு இல்லாதவராக விளங்குகிறார் ஸ்ரீ நீர்காத்த ஐயனார். ஏன் இந்த பெயர்? ஒரு முறை போருக்குச் சென்று திரும்பும் போது பாண்டிய மன்னரின் படைகள் இவ்வழியே வந்தன. அப்போது திடீரென்று ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனால் கடக்க வழியின்றி தவித்த சமயத்தில் பிரம்மாண்டமான ஒரு மரத்தை சாய வைத்து ஆற்றை கடக்க வழி செய்தார் ஐயனார். அதனால் நீர்காத்த ஐயனார் என்று இவருக்கு பெயர் உண்டானது என்கிறார்கள். மனித மனத்தை மருட்டும் பல்வேறு கவலைகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் போன்றவற்றையே வெருட்டி ஓட்டுகின்ற ஐயனாருக்கு இது ஒரு பொருட்டா என்ன? அதனால்தான் திருமணம், குழந்தை பேறு, தொழிலில் பிரச்சனை, எதிரிகளின் தொல்லை, ஆரோக்கிய குறைபாடு, மனக்கோளாறு உள்ளிட்ட பல்வேறு துன்பங்கள் அகல ஐயனாரை நாடி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் பக்தர்கள். அப்படி வருபவர்களின் உள்ளங்கள் குளிர்வதற்காகவே ஓடை கரையில் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை என்னும் இடத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ நீர்காத்த ஐயனார். அந்த அன்பு சுரபியை நினைத்து மனமொன்றி துதியுங்கள். உங்களுடைய உள்ளமும் குளிரும் வண்ணம் ஐயனார் அருள் பாலிப்பார் என்பது நிச்சயம்.